ஹலோ வீடு நண்பர்களே இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்ககிட்ட பெர்சனல் பிசி லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்க ஏதாவது ஃபைல் வந்து உங்களுக்கு பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஃபைலை வந்து எப்படி ஹைட் பண்றது அதாவது ஹைட் பண்ணா நீங்க சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணிடுவீங்க நிறைய பேர் சாஃப்ட்வேர் கீ கிடைக்காது ஒர்க் ஆகாது ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் ஆப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ரேம் எழுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் சின்ன எம்பி தான் பட் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனியாட்டி இன்ஸ்டால் பண்ணோம் ஸோ அதெல்லாம் வேணாம் ஓகேவா தனியாட்டே சாஃப்ட்வேர் ஒன்னும் யூஸ் பண்ணாம வித் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி தரோம் நான் விண்டோஸ் செவனில் சொல்லி தரேன் விண்டோஸ் செவனில் தனியா ஆப்ஷன்ஸ் இருக்கும் தனி மாடல் ப்ரொசீஜரில் இருக்கும் ஸோ விண்டோஸ் எயிட்டு டென்னு அதில் எல்லாம் தனி ப்ரொசீஜரில் இருக்கும் ஓகே எயிட் பாயிண்ட் ஒன் அதில் எல்லாம் சோ அதே நான் எப்படின்னு சொல்லி தரேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ள இது வரைக்கும் நீங்க இந்த வாட் கேப் நெக்ஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ண பக்கத்தில் ஒரு பில் சிம்பிள் வரும் அதையும் டிக் அடிச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த சேனல்ல எப்ப எல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணனும் உடனே உடனே அதில் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும் ஓகே ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது விண்டோஸ் செவன் ஓகேவா ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் பாதி வரைக்கும் விண்டோஸ் எயிட் எயிட் பாயிண்ட் ஒன் டென்ல எல்லாமே காமனாக தான் வரும் ஸோ அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும் விண்டோ செவனில் மட்டும் தனியாக வரும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விண்டோ செவன் ஸோ அந்த உங்களுக்கு என்ன ஃபைல் வந்து ஃபோல்டர் ஹைட் பண்ணணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே எவ்வளோ ஃபைல் இருந்தாலும் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் ஓகே எல்லாம் டோட்டலாக ஹைட் ஆகிரும் ஓகே ஸோ ரைட் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருங்க ஸோ ப்ராப்பர்டிஸ் கொடுத்தோம் இந்த மாதிரி ஒரு பாப்பை பாருங்கள் இதில் ஹிடன் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இதை ஹிடன் கொடுத்து அப்ளை கொடுங்க அப்ளை கொடுத்தான்னு இப்படி ஒரு பாப்பு பாருங்க இதுல வந்து செகண்ட்ரிய செலக்ட் பண்ணுங்க ஸோ செகண்ட்ரியை செலக்ட் பண்ணாதான் இந்த ஃபோல்டர் ஹைட் ஆயிட்டு ஸோ இந்த ஃபோல்டர் உள்ளவெல்லாம் எல்லாமே சேர்ந்து ஹேட் ஆயிரும் ஓகேவா ஸோ செகண்ட்ரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி ஓகே ஹேட் ஆயிரும் ஓகே கொடுத்துருங்க இப்போ அந்த ஃபைல் வந்து ஹைட் ஆயிடுச்சு ஓகேவா என்ன ரீஃப்ரெஷ் பண்றேன் ஃபைல் வந்து ஹைட் ஆயிடுச்சு ஓகே சோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இனி இந்த ஃபைலை நான் எப்படி எடுக்கிறது ஏன்னா இப்ப திடீர்னு தேவை இது சாப்ட் ஓஸ் பண்ணல வித்வுட்டா யூஸ் பண்ணிட்டேன் வித்வுட் ஆ இந்த ஃபைலை வந்து ஹைட் பண்ணிட்டேன் சோ இந்த உங்களுக்கு டவுட் எப்படி நான் இதை எடுக்கிறது சோ விண்டோஸ் செவன்ல வந்து விண்டோஸ் எயிட் டென்ல எல்லாம் ப்ரொசீஜர் பண்ணி எடுக்க முடியாது விண்டோஸ் செவன்ல வந்து வேற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகேவா லெஃப்ட் சைடு எண்ட்ல ஒரு ஆப்ஷன் இருத்தீங்களா சின்ன ஒரு ஆரோ மார்க் போட்டு சோ அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல ஃபோல்டர் அண்ட் சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கேன் ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு பாப்ப பாரம் அது வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ வியூவை கிளிக் பண்ணி அப்படியே கீழே வாங்க அதில் டு நாட் சோ ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஓகேவா ஸோ அதாவது ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ற மாதிரி ஆப்ஷன் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஷோ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க நீங்க ஹிடன் பண்ண ஃபோல்ட்ரு இப்போ இதுக்காக இது இப்போ ஹிடனில் தான் இருக்கு அதாவது நீங்கள் இப்போ அந்த ஹைடை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க ஓகேவா பட் இந்த ஃபோல்டருக்கும் இந்த ஃபோல்டருக்கும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னு தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து இப்போ பெர்மனெண்டாக இனி ஓப்பன் பண்ணிடலாம் ஹிடன் எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்து ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து திரும்ப இந்த டிக் கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்து இதுலேயும் ஓகே கொடுத்தா இப்போ அந்த டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்திருக்கான் ஸோ அதுக்கப்புறம் இனி இந்த அதே பழைய மாதிரி தாங்க அதே ஆப்ஷன் போங்க ஃபோல் சரி சர்ச் பண்ணுங்க செலக்ட் பண்ணுங்க வியூவை செலக்ட் பண்ணுங்க அதில் வந்து ஷோ இருக்கு ஸோ இதை நாட் ஷோ கொடுங்க அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க இப்படி நீங்க பாத்தீங்களா இனி இது ஹைட் ஆகாது ஸோ இது எப்படி எத்தனை ஃபோல்டர் வேணாம் நீங்க இப்படி ஹைட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஹைட் பண்ணி போட்டுட்டு ஷோ கொடுத்தா ஓப்பன் ஆகும் ஸோ இதை அன்ஹைட் கொடுத்துட்டு திரும்ப நாட் ஹைட் கொடுத்தா எல்லாம் கிளியர் ஆகிடும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் விண்டோஸ் செவன் ஸோ இது விண்டோஸ் எயிட்ல எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லி தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் விண்டோஸ் எயிட் அல்லது எயிட் பாயிண்ட் ஒன் டென் இது எல்லாத்தையும் ஒரே ஆப்ஷன்ஸ் தான் ஓகேவா ஸோ இதில் வந்து நீங்கள் செவன்ல என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருந்தோம்னா அதே ப்ரொசீஜர் தாங்க ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணுங்க ஒரு ஃபோல்டாக செலக்ட் பண்ணுங்க ரைட் கிளிக் கொடுங்க ப்ராப்பர்டீஸ் கொடுங்க ஹிடன் டிக் கொடுங்க அப்ளை கொடுங்க ஓகே கொடுங்க ஸோ ஓகே கொடுத்தோம்னா அந்த ஃபோல்டர் ஹைட் ஆயிரும் ஸோ ஹைட் ஆனோன்னா விண்டோஸ் எய்ட்டு டென்னு செவன் டென்னு எயிட் பாயிண்ட் ஒன்ல எல்லாம் அந்த மாதிரி செவன்ல இருக்க மாதிரி இருக்குது அது இந்த மாதிரி இருக்கும் ஃபைல் ஹோம் சேர்வியூன்னு சோ அந்த ஃபோல்டர் எப்படி திரும்ப எடுக்கிறதுன்னு இந்த வியூ இருக்கு பாத்தீங்களா வியூவை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க சோ இதில் வந்து ஹிடன் ஐட்டம்ஸ் இருக்கும் சோ இதில் வந்து டிக் இல்லாத இருக்கும் ஸோ டிக்கணும் டிக் ஆகும் டிக் ஆகணும் உங்களுக்கு ஹிடனான ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஓப்பனில் காட்டி காமிக்கும் ஓகேவா அந்த ஹிடனான ஃபோல்டர் எல்லாம் அந்த வெளியே காமிக்கும் உங்களுக்கு சொல்லியிருந்த சொல்லிருந்த மாதிரிதான் சோ திரும்ப உங்களுக்கு அது ஹிடன் பண்ண வேண்டாம்னா அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து அதை அன்டிக் கொடுத்து ஓகே உடனே உங்களுக்கு அது காமனா எல்லா ஃபைல்ஸ் மாதிரி கரெக்டாக காமனா இருக்கும் சோ அதுக்கப்புறம் அதே மாதிரி வியூல வந்து அந்த டிக்கை வந்து எடுத்து விட்ருங்க ஓகேவா டிக்கு கொடுத்த அப்புறம் எடுத்து விட்ருங்க ஏன்னா வேற ஃபைல் ஏதாவது ஹைட் ஆகி போகும்போது அது ஹைட் ஆகிட்டு வெளியே இருக்கும் சோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு சேஃபுக்கு தான் டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த போல்டர் உங்களுக்கு வெளியே ஹைடாகி எடுத்த அப்புறம் திரும்ப வியூபே அந்த டிக்கை எடுத்துட்டு இருங்க ஓகே பழைய மாதிரி ஸோ இவ்வளோ தான் அங்கே ப்ரொசீஜர் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா தெரியல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா அவங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் ஸோ என்ன டவுட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவரை பாய் பாய்